இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்களை யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். யோசுவா 2:9. உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த செய்திகள், அவர்களுடைய வாழ்வில் தேவன் செய்ததான அற்புதமான கிரியைகள், இவைகளை குறித்து எரிகோ பட்டணத்தில் உள்ள எல்லாரும் கேள்விப்பட்ட போது அவங்க எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்கிற ஒரு தகவல் அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை வேவு பார்க்க சென்றவர்களுக்கு கிடைத்தது. இன்றைக்கும் அது போல் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகுது. அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிப்போமா, அல்லது அங்கே இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது, நமக்கு அது எளிதாக இருக்குமா, இப்படிலாம் பல கேள்வியோடு போயிட்டு இருந்த அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது போல் நீங்களும் மனதில் பல கேள்விகளோடு இருக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும், கடினமாக இருக்கும், சாதகம் இல்லாமல் இருக்குமோ, இதை நாம் எளிதில் சுதந்திரிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ என்றெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, அதிலெல்லாம் நல்ல செய்தியை நீங்கள் கேட்க போகிறீங்க. உங்களுக்கு அடைத்து கொண்டிருக்கிறவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி என்னெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் பயத்தில் தான் அதை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க தைரியத்தில் அதை செய்யலை. அவர்கள் நீங்கள் எப்படியாவது அவர்களை மேற்கொண்டு விடுவீர்கள் என்று அவங்க நம்பவே கூடாதுன்னு நினச்சாலும் அவங்க மனசு நம்பிட்டு தான் இருக்கு. கண்டிப்பாக இஸ்ரவேலர்கள் நம்மை மேற்கொள்வார்கள். அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாருங்கள், உங்களை குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு உண்டாகி இருக்கிறார். கர்த்தர் அப்படி தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறார். உங்களை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதையும், அந்த தெய்வம் உங்களுக்கு இதற்கு முன்பு என்னெல்லாம் செய்திருக்கிறார், அப்போ இதையே கடந்து வந்தவங்க இதையும் கடந்து சென்று விடுவார்கள் என்று அவர்களுக்குள்ள ஒரு சோர்வை கொடுக்க போகிறார். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இது அடைக்கப்பட்டிருக்கிறதுனால நான் தான் சோர்ந்து போயிருக்கேன். இல்லை, அடைச்சிட்டு உள்ளே இருக்கிறவங்க தான் சோர்ந்து போயிருக்கிறான். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தடைகளை பார்த்து பயப்படாதீங்க. அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று நீங்களே வேற எதையாவது யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது. சத்துருக்கள் சோர்ந்து போய்விட்டார்கள். உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை மேற்கொள்ள வந்து விட்டீர்கள் என்று அவர்கள் நடுக்கத்துடன் காணப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை யாரும் மேற்கொள்ள முடியாது, உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது, உங்கள் வாசலை யாரும் அடைக்க முடியாது, உங்களுக்குரிய நன்மைகளை யாரும் தடுக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நீங்கள் கேட்பீங்க. சத்துரு பயந்து போயிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நீங்கள் கேட்பீங்க. நம்புங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரிப்பதற்கு, முன்னேறுவதற்கு, வாக்கு தத்தங்களை அனுபவிப்பதற்கு தடையாயிருக்கும் கூட்டத்தார், சத்துருக்கள் சோர்ந்து போயிருக்கிறாள் என்கிற செய்தியை கேட்டு உம்மை துதிக்க கிருபை தாரும். இயேசுவி நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே.ஜெயக்குமார், எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.